ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிம்மா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா காசி யாத்திரைக்கு வந்திருக்கோம். இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கயாவில் இருக்கக்கூடிய விஷ்ணுபாதம் கோவிலுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த கோவிலை பற்றின முழு தகவலுமே வந்து பார்த்திங்கன்னா போன பதிவில் நான் சொல்லியிருப்பேன். ஒன்று பார்க்கல அப்படின்னா ரைட் கார்னரில் கொடுக்குறேன், ப்ளேலிஸ்ட்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம சென்னை டூப் இங்கே வந்த வரைக்கும் முழு தகவலுமே இருக்கு, பார்த்துக்கோங்க. நான் இந்த காசி யாத்திரைக்கு எப்படி வந்தேன் அப்படின்னா சேலம் எஸ்எஸ் டிராவல்ஸ் மூலமாக நான் புக் பண்ணி வந்திருந்தேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா உள்நாடு மற்றும் வெளிநாடு சுற்றுலா மற்றும் எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. வேணுன்றவங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே நான் வேட்டி கடிக்கிறவங்க வேலையை முடிச்சிருக்கேன். இங்கே வந்து ரூமில் வந்து மாட்டிக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீ சாப்பிட போகிறோம். இங்கே வந்து அந்த டீ நமக்கு எதிராக கொடுக்குறாங்கன்றதை உங்களுக்கு காமிக்கிறான் பாருங்க. ஏ ஏகி சார், இது சுகரோடமா இப்போ போடுறதே சுகர் இல்லாமல் அரை சக்கரை. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த டீ வந்து சின்ன ஒரு மண்ணில் செஞ்ச ஒரு குடவையில் தான் டீ கொடுத்துருக்காங்க. அதாவது டீ குடிச்சு இந்த டேஸ்ட் எப்படி இருக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இங்கே டீ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த கையில் இருக்கிற இந்த மண் சட்டி மாதிரி இந்த மண்ணில் சின்ன ஒரு குடவையில் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த காலத்தில் இதெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் காலங்கள் மாற ஒரு வாழ்க்கை ஒரு சக்கரம்னு சொல்லுவாங்களா, திருப்பியும் பழப்பி இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ராம ராம யூசன் ப்ரோ, இல்லை ஒரு நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு கப்பில் சாப்பிட்டு இருக்கோம், அதனால எவ்வளோ கேன்சர் வந்துட்டுருக்குன்றது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் அதனால நான் எங்கே பார்த்தாலும் ஜஸ்ட் நான் கிளாஸ்லேயே எடுத்துக்குவோம் இந்த டீ சாப்பிட்ற வழக்கம். ஆனால் இது ரொம்பவே அற்புதமானது, உடம் ஆரோக்கியம் எந்த ஒரு தீங்கும் கிடையாது. ஸோ ஆனால் இதை நம்பி இவங்க பண்ணுறது தொழில் கிட்டத்தட்ட 500-1000 குடும்பங்கள் இந்த தொழிலை பண்ணிகிட்ருக்கு, எனக்கு மிக சந்தோஷமாக இருக்குது. இது எல்லா இடங்கள்லையும் வரணுன்றதா என்னுடைய ஆசை உங்களுக்கு. சரி வாங்க, இங்கே இருக்கிற நம்ம கோவிலுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாருமே எங்கள் ஃப்ரெண்டில் போயிட்டுருக்காங்க. ஸோ நம்மளும் போய் பார்க்கலாம் அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. முதல்ல ஸ்லிப்பர்ஸ்லாம் இங்கே விட சொல்லியிருக்காங்க, ஸ்லிப்பர்ஸ்லாம் இங்கே விட்டுட்டு ஸ்லிப்பரை ஒளிச்ச வைக்க வேண்டியதாக இருக்குது. பார ஐஸ் மாதிரி இருக்குல்ல, காலை வைக்க முடியாது, பயங்கரமாக ஐஸ் மாதிரி இருக்குது. சார், குட் டைம் என்ன சொன்னீங்க? ஜெயபிரகாஷ், ஜெயபிரகாஷ் திருப்பூர்லேயே வந்திருக்காங்க. ஸோ எங்கள் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அப்படி வந்து மொத்தமாக ஜாயின் ஆகும். இங்கே வந்து இங்கே தமிழ் சங்கம் நடந்துட்டுருக்கு, எங்களுக்கு மிகப்பெரிய சங்கமமாக போயிட்டு இருக்கு. வாங்க போ, சம்ரோஷனம் பண்ணிக்கிட்டு தீர்த்தம் எடுத்துகிட்டு வாங்க. சரி, Thank you.
ஸோ பயங்கரமாக ஸ்லிப்பரியாக இருக்குது. ஸோ நானும் கீழே போயிட்டு ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது, நானும் கீழே போயிட்டு தண்ணி தெளிச்சுட்டு வந்துடுறேன். ஓகேவா? மனசுக்கே நிம்மதியாக இருக்குது. இந்த வயசில் நான் இந்த இடத்த வந்து பார்த்துருக்கேன் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி வாங்க போகலாம். அருமையான காலை பொழுதுல நாம நிக்கிற இந்த நதிக்கரை பாத்தீங்க அப்படின்னா பல்குனி நதிக்கரை. கயா க்ஷேத்திரம் வந்து பல்குனி நதிக்கரையில இருக்கு. இந்த பல்குனி நதியோட மகத்துவம் என்ன அப்படின்னா, கயாசுரன்ங்கிற அசுரன் வந்து வரம் வாங்கி இந்த க்ஷேத்திரத்துல அவன் வந்து மகாபரிநிர்வாணன்னு சொல்லுவாங்க, அதாவது அவன் சமாதி அடைந்தான். இந்த க்ஷேத்திரத்தில் அவன் விஷ்ணு பாதம் பட்டு அவன் வந்து புண்ணியம், அதாவது மோட்சம் அடைந்தான். அவன் வாங்கின வரத்தின் காரணமாக இங்கே யார் பிண்டம் வச்சாலும் அவர்களுடைய முன்னோர்கள் மோட்சம் அடைவார்கள் ஐதீகம். இந்த க்ஷேத்திரத்தில் ஓடுகின்ற நதி, இந்த க்ஷேத்திரத்தை ஒட்டி ஓடுகின்ற நதி வந்து பல்குனி நதி. இந்த பல்குனி நதி எப்படியாப்பட்ட நதி அப்படின்னா, ரொம்ப அற்புதமான தன்மை வாய்ந்தது. சீதாதேவி ராமாயண காலத்திலேயும் இந்த நதி இருந்திருக்கிறது. இந்த நதி வந்து சீதாதேவியுடைய அந்த சீதாதேவியினுடைய சாபம் பெற்றது. ஏன்னா சீதை வந்து தசரத மகாராஜாவிற்கு அற்புதமான ஒரு பிண்டம் கொடுத்தாங்க. அந்த பிண்டம் கொடுத்த பொழுது இந்த நதியும் பார்க்கலன்ட்டாங்க. அதனால் இந்த நதிக்கு சீதாதேவி சாபம் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, நதிக்கு என்ன சாபம்னா, இருக்கிறப்ப நீ உபயோகப்பட மாட்டே, இல்லாதப்ப மக்களுக்கு தேவை ஏற்படும் போது நீ இருக்க மாட்டேங்கிறது சாபம். அதனால் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு தண்ணீர் தேவை இருக்கும் பொழுது இந்த நதியில் வந்து நீர் இருக்காது. அதே மக்களுக்கு தேவை இல்லாத பொழுது இந்த நதியில் நீர் ஓடும். இப்போ பார்த்தீங்கன்னா குளிர்கால ஆரம்பம், மக்களுக்கு பெரிய அளவில் நீர் தேவைப்படாது. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நதியில் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப அற்புதமாக ஓடுது. அருமையான காலை பொழுது பாருங்கள், இந்த கதையை கேட்குறதுக்கு பசுமாடும் நம்முடைய அருகே வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது. அற்புதமான இடம் இந்த நதிக்கரை, ரொம்ப அருமையாக இருக்குது. நிறைய பேர் வெறும் தரையை பார்த்துருக்கீங்க, இப்போ நதியை பாருங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்கே வந்து, நான் இந்த இடத்துக்கு வந்து என்னுடைய பாவங்களை தொலைத்து நம்ம இங்கேருந்து நான் மனசு திருப்தியோடு இங்கேருந்து நான் கிளம்புறக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பசு மாடு வந்து கூடவே வந்து நமக்கு ஆசீர்வதிக்கிறது போல் இருக்குது. ஸோ ஆக இங்கே வந்து ரொம்ப மனசு நிம்மதியோடு இங்கேருந்து நான் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்த்து தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களை நான் போர் அடிக்க மாட்டேன். முக்கியமான தகவல் மட்டும்தான் நம்ம சேனலை அடுத்தடுத்து போயிட்டுருக்கோம். நீங்கள் பாருங்கள், இப்போது இங்கே வந்து எல்லாருமே இங்கே இந்த நதியிலேருந்து அந்த சோம்பல தீர்த்தத்தை எடுத்துகிட்டு மேலே போயிருக்காங்க, அவங்க முன்னோர்களுக்கு பிண்டம் கொடுக்கறதுக்கு. ஸோ அதாங்க இங்கே நம்ம சேலம் எஸ்எஸ் ட்ராவல்ஸ் மூலமா அவங்க ரெடி பண்ணியிருந்த, அதாவது வழக்கமாக அவங்க வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்து இங்கே ஒரு ஐயரை ஒரு நியமமாக ஒரு கரெக்டாக பண்ணக்கூடியவரை தேர்ந்தெடுத்து அவங்க மூலமா இங்கே நாங்கள் வந்த குரூப் ட்ராவல்ஸில் வந்திருக்கவங்க யாரெல்லாம் அவங்க முன்னோர்களுக்கு இந்த பித்திருக்களுக்கு வந்து அவங்க பிண்டம் கொடுக்கணுமோ அதுக்கான வழிமுறைகள் அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் கேமரா எடுத்துன்னு போய் எடுக்கிறதுக்கு அலோட் பண்ணுவாங்களான்னு தெரியல. அப்படி இருந்தால் கண்டிப்பாக அதையும் உங்களுக்கு நான் பதிவில் காமிக்கிறேன். கண்டினியூஸாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thank you.
மூணு பட்டு அடிச்சுட்டீங்களா? தண்ணி செப்போ ரெண்டு கை தோடுங்க, ரெண்டு கை தோட்டு சொல்லுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு பாதத்துக்குள்ளே கோவிலில் போயிட்டு இங்கே வந்து இங்கே நம்ம கூட சேலம் எஸ்எஸ் ட்ராவல்ஸில் இங்கே புக் பண்ணி வந்தவங்க அத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய முன்னோர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிண்டம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒன் பை ஒன். ஓகேவா சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் அண்ணாமலை. அண்ணாமலை, உங்கள் எங்கேருந்து வரீங்க? காரைக்குடியிலேருந்து. காரைக்குடியிலேருந்து வரீங்க, சொல்லுங்கள். இப்போ இங்கே சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு உங்கள் முன்னோர்களுக்கு வந்து பிண்டம் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க இல்லையா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க. இது வரைக்கும் நான் நிறைய இடங்களில் திரும்பிட்டு பிண்டம்லாம் கொடுத்துருக்கேன், ஆனால் இந்தளவு விவரமாக யாருமே செஞ்சது கிடையாது. அதனால் எஸ்எஸ் ட்ராவல்ஸ் வந்து நான் ரொம்ப மனமார நன்றியை தெரிவிச்சேன். சூப்பருங்க, சூப்பருங்க. அடுத்து உங்கள் பேர் சொல்லுங்கள். சாந்தா. சாந்தா, எங்கேருந்து வரீங்க நீங்கள்? பெங்களூர்லேருந்து வந்திருக்கீங்க. சரிங்க, இங்கே கோவிலில் நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் பார்த்து வியந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருந்தது, பிண்டம் கொடுத்ததெல்லாம் மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது. மனசு ரொம்ப நிறைவாக இருக்கா? ரொம்ப நிறைவா இருக்கு. ஓகே, ஸோ இத்தனை நாளாக நீங்கள் வந்து பண்ண வேண்டிய விஷயங்கள் நல்ல அப்படியே பண்ணி முடிச்சிட்டீங்க. நம்ம வந்து பெரியவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு ஒரு மனசுல ஒரு குறை இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக பண்ணியிருக்கீங்க. சூப்பர் 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 சூப்பருங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ விஷ்ணு பாதத்தில் போயிட்டு உங்கள் முன்னோர்களுக்கு வந்து பிண்டம் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க, எப்படி உணர்றீங்க? உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நிறைவா இருக்கு, மனசு நிறைவா இருக்கு. நிறைவாக இருக்கு. சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? எங்கேருந்து வரீங்க நீங்கெல்லாம்? நான் திருச்சி. நீங்க திருச்சியிலேருந்து வந்திருக்கீங்க. நீங்க சிவகாசியிலேருந்து வந்திருக்கீங்க. நீங்கம்மா? மதுரை. மதுரையில வந்திருக்கீங்க அப்பா. சரி, தெய்வீக உணர்வோட முடிச்சுட்டு வெளியே வந்திருக்கீங்க. சூப்பர் சூப்பர், ரொம்ப சந்தோஷமா. இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விஷ்ணு பாதம் கோவிலில் உள்ளே போயிட்டு அவங்க முன்னோர்களுக்கு பிண்டம் கொடுத்துட்டு வெளியே வந்திருக்காங்க. அவங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள். ஐயா, முதல்ல இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். ஐயா, உங்கள் பேர் என்னங்க? ஐயா பாலசுப்ரமணியம். பாலசுப்ரமணியம், எங்கேருந்து வரீங்க? நான் குன்னத்தூருங்க. குன்னத்தூர்லேருந்து வரீங்க. எப்படி இந்த கோவிலுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு உங்கள் முன்னோர்களுக்கு பிண்டம் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க, எப்படி உணர்றீங்க? உங்கள் மனசு எப்படி இருக்குது இந்த நேரத்தில்? நல்லா திருப்தி, நல்லா இருக்குது. ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாங்களா எல்லாமே? இப்போ உங்கள் இந்த இங்கே இருந்த ஐயர்கள் ரொம்ப அழகாக திருப்தி, மனசு நிறைய பண்ணி கொடுத்தாங்களா? திருப்தியாக பண்ணி கொடுத்தாங்க. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐயா, உங்கள் இப்போ உங்கள் பேர் சொல்லுங்கள் ப்ரோ. வணக்கங்க, என் பேர் சிவகுமாருங்க. சிவகுமார்லேருந்து வரோம். சரி, ஒரு ஒம்பது பேரை வந்து வந்திருக்கிறோம். எல்லாருமே அருமையான தரிசனமாக இருந்தது. அவங்க சொல்கிறத விட வந்து அவங்க சொல்ல சொல்ல வந்து எங்களுக்கு அப்படியே மனசு பூரிச்சு அப்படியே உண்மையாலுமே வந்து வியந்து இருக்கீங்க. வியந்து உண்மையாலுமே வந்து எங்கள் பெரியோர்களில் வந்து அவங்கள நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிற மாதிரி வந்து எங்களுக்கு வந்து நிறைவாக இருக்குது. அட்டகாசமாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம சர்ப்ரைஸ் இவர் வந்து வீடியோ காரர் வந்து அருமையாக வந்து எல்லாத்தையும் கேமரா பிடிச்சிருக்கிறாரு. எல்லாரும் பார்க்குறவங்க பூரா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவங்க லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. திருப்பூர்லேருந்து வந்திருக்கோம். ஓகே, மிகச்சிறப்பான முறையில் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா முன்னோர்களுக்கு எப்படி திதி கொடுக்கணும் ஒவ்வொரு வரி வரியாக சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் மட்டுமல்லாமல் நம்ம சார்ந்தவங்க உறவினர்கள் அப்புறம் 8000 ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் கொடுக்க வச்ச முறை வந்து மிகச்சிறப்பாக இருந்தது. கண்ணில் கண்ணீர் வரவழைக்கிற அளவுக்கு அவங்க வந்து அவ்வளவு தூரம் வந்து சொல்லி மந்திரங்களை சொல்லி நம்ம வந்து ரொம்ப ஒரு நியமமாக பண்ணியிருக்காங்க. நியமமாக பண்ணாங்க. எப்படி வந்து ஒரு சிரார்த்தம் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது முறைப்படியாக பண்ணுறதுனால நமக்கு வந்து ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருக்குது. ரொம்ப நன்றி எஸ்எஸ் ட்ராவல்ஸ். சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம். நாங்கள் அவினாசிலேருந்து வர்றோம். அவினாசிலேருந்து வரீங்க. உங்கள் பேருங்க? விஸ்வநாதன். விஸ்வநாதன், சொல்லுங்கள். விஸ்வநாதன், 9 பேர் வந்திருக்கிறோம். மன திருப்தியாக இருக்குது. கோயிலுக்கு வந்து திருப்தியாக சாமி கும்பிட்டு பெரியவர்களுக்கெல்லாம் முன்னோர்களுக்கெல்லாம் திதி கொடுத்து எப்படி கொடுக்கணுங்கிறது அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி பண்ணணும், நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க. மன திருப்தி, மனசு நிறைவோடு இருக்கீங்க? மன நிறைவோடு இருக்கேன். சூப்பர் சூப்பர். அத்தனை பேரும் வந்து மன நிறைவோடு அவங்க வந்து அவங்க பேசும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க எந்த அளவுக்கு வந்து மனசு பூரிச்சு. ஒருத்தர் சொன்னார் இல்லையா, கண்ணீர் தழும்பு தழும்ப வந்து நாங்கள் அந்த அவங்களுடைய முன்னோர்களுக்கு வந்து அவங்க பிண்டம் கொடுத்து அவங்க ஒரு மன நிறைவோடு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு மன நிறைவோடு வெளியே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வாங்க, இப்போ நம்ம இங்கேருந்து வந்து நம்ம ரூமுக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் காலையில் வந்து நம்ம ஒன்றும் பசிக்குது, எல்லாருக்குமே பயங்கர பசி. ஸோ அதெல்லாம் போய் காப்பாற போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அங்கேருந்து நம்ம புத்தகையா பார்க்கலாம். ஸோ இந்த வந்திருக்க இந்த கயா வந்து விஷ்ணு
விஷ்ணு பாதம் செய்வது வந்து நம்ம இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். நம்ம கூட வந்து இன்னொருத்தர் முக்கியமான ஒரு ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட் ஆகிட்டார் அவர். ஸோ அவர் தான் கிருஷ்ணன் ஃப்ரம் திருப்பதி, திருப்பதியிலேருந்து வந்திருக்காரு. கிருஷ்ணன் நரசிம்மன் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். எஸ் எஸ். எப்படி ப்ரோ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இப்போ நல்லபடியாக உள்ளே போய் முடிச்சுட்டு வந்தது? எக்ஸலண்ட்டுங்க, எக்ஸலண்ட்டு. யூஸ்வலாக நம்ம வருஷம் வருஷம் ஸ்ரார்த்தம் பண்ணிட்டு இருந்தால் கூட பித்ருதோஷம்லாம் போகிறதுக்காக இங்கே வந்து பண்ணுறது வந்து ரொம்ப பிரதானமாக இருந்தது, ரொம்ப மனசுக்கு நிறைவாகவும் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. சொல்லி கொடுத்த வாத்தியார் சாஸ்திரோத்தமாகவும் நல்லபடியாகவும் சொல்லி கொடுத்தார், அழகாக இருந்தது. மன நிறைவோடு எல்லாரோட இருக்குது, எல்லாருமே எல்லோரும் இங்கே வந்திருக்கோம். அத்தனை பேரும் வெளியே வர சொல்கிற ஒரே வார்த்தை, மன மன நிறைவோடு நாங்கள் நல்லபடியாக ஒரு பெரிய விஷயத்தை நாங்கள் முடிச்சுட்டு வெளியே வந்திருக்கோம். ஏன்னா பித்ருக்கள் செய்கிறதும் தவறு இருக்கக்கூடாது. ஸோ அது ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா? ரொம்ப நல்ல பாசிட்டிவ் வைப்புங்க. வந்தவொடனே ஒரு 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 பயங்கரமான ஒரு ஃபீல் வந்துருச்சு. ரியலி வி என்ஜாய்ட் இட், ரியலி. சூப்பர் சார். இப்போ அடுத்து நம்ம போகிற வழியில் இப்போ நம்ம ரூமுக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புத்தகையாக தான் போகிறோம். கீப் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வ்ளாகில் பார்க்கலாம். சி யூ, பை பை.